நம்பிக்கையாக இருங்கள். நான் உங்களுடன் பாடுவது போலவும் செயலாற்றுவதில் உங்களுடன் பங்கு கொள்வது போலவும் தோற்றமளிக்கின்றேன். ஆனால் எந்த தருணத்திலும் என் தெய்வீக தன்மையை உங்களுக்கு நான் வெளிப்படுத்த முடியும். அந்த வினாடிக்கு நீங்கள் தயாராக இருங்கள். தெய்வீகம் மானிட பிறவி எனும் தன்மையில் பொதிந்து இருக்கின்றது. உங்கள் கண்களை மறைக்கும் மாயத் திரையை வெல்ல நீங்கள் முயற்சிக்க வேண்டும். நீங்கள் எவ்வாறு இருந்தாலும் நீங்கள் என்னுடையவர்கள். நான் உங்களை கைவிட மாட்டேன். நீங்கள் எங்கிருந்தாலும் என் அருகிலே உள்ளவர்கள். எனக்கு எட்டாமல் நீங்கள் போக முடியாது. இறைவனுக்கு செய்கின்ற வழிபாடாக அர்ப்பணமாக எண்ணி நாம் நம்முடைய எல்லா செயல்களையும் செய்வோமானால் நமது கர்மத்தினால் விளைகின்ற பிராப்தம் நம்மை தீண்டாது. நாம் சத்தியத்தின் சத்தியம், உண்மையின் உண்மை. சத்தியம் இந்த மானிட உருவில் உலகுக்கு வந்திருக்கின்றது. என் அன்பான அறிவுரைகளால் உங்கள் இதயத்திலே சத்தியத்தில் நாட்டத்தை பயிரிடவும் உங்களை சத்தியத்தின் பாதையிலே வழிநடத்தவும் நான் வந்திருக்கின்றேன். முடிவில் ஆத்ம ஜோதியை உங்களுக்கு பரிசளிப்பேன். சத்தியமே தெய்வம். புனிதமானவர்களும் மேன்மையானவர்களும் என்றைக்கும் சத்தியத்தையே சொல்வார்கள். மனிதன் சத்தியத்தின் வடிவமாக விளங்க வேண்டும். சத்தியத்தையே கடைபிடித்து சத்தியத்தின் வழி நடக்க வேண்டும். சத்தியத்தில் இருந்துதான் சர்வமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பின்னர் சிருஷ்டி அனைத்துமே சத்தியத்தின் உள்ளேயே அடங்கி விடுகின்றன. இந்த கலப்பற்ற தூய சத்தியத்தை, நிரந்தரமான சத்தியத்தை இடைவிடாமல் நினைவில் கொள்ளுங்கள். சத்தியமே தெய்வம். தரக்குறைவான லோகங்கள் அதிக ஒலி எழுப்புகின்றன. பொன் ஒலி எழுப்புவதே இல்லை, அது அதிக மதிப்புள்ளது. அதை போலவே பக்தர்கள் எப்பொழுதும் நிசப்தமாக இருப்பார்கள். எலுமிச்சை விதைகளை விதைத்துவிட்டு மாங்காய்கள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது. மாங்காய் விதைகளை விதைத்துவிட்டு எலுமிச்சம் பழங்கள் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்க முடியாது. இதே போல ஒரு கெட்ட காரியத்தை செய்துவிட்டு நல்ல முடிவை எதிர்பார்க்க முடியாது. ஒரு நல்ல காரியத்தை செய்துவிட்டு அதிலிருந்து கெட்ட பலனையும் எதிர்பார்க்க முடியாது. நீ விதைத்திருக்கும் விதையின் தரத்தை ஒட்டி உனக்கு கிடைக்கும் பலனும் அமைகின்றது. உனக்கு கடவுள் பக்தி இருக்குமானால் உன்னுடைய வருங்காலத்தை கடவுள் பார்த்துக் கொள்வார். உனது நலன்களை கடவுள் கவனித்துக் கொள்வார். இது தெய்வ வாக்கு. கடவுளின் இருப்பிடமான இதயத்தில் இருந்து பிரார்த்தனை எழும்ப வேண்டுமே தவிர சந்தேகங்களும் விஞ்ஞான விஷயங்களும் மோதுகின்ற நம் தலையிலிருந்து அல்ல. சத்தியத்தை விட உயர்ந்த தர்மம் கிடையாது என்பதையும், சேவை செய்வதை விட பலன் அளிக்கக்கூடிய பிரார்த்தனை கிடையாது என்பதையும் நீ நினைவில் கொள். கல்வி இதயத்தை மிருதுவாக்குகின்றது. கடினமான இதயம் கொண்ட எவனும் கல்வி அறிவு படைத்தவனாக மாட்டான். பணம் சம்பாதிப்பது கல்வியின் நோக்கமாக இருக்கக்கூடாது. நல்ல குணங்களை அடைவதே கல்வியின் ஒரே நோக்கமாக இருக்க வேண்டும். நல்லவைகளை கேள், நல்லதையே பார், நல்லதை செய், நல்லதை நினை. அப்பொழுதுதான் கடவுளின் அருள் உனக்கு கிடைக்கும். உங்கள் இதயங்களில் அன்பு என்கின்ற ஒளியை ஏற்றி வைக்க நான் வந்திருக்கின்றேன். அது நாளுக்கு நாள் அதிக மெருகுடன் பரிணமிக்கும்படி நான் பார்த்துக் கொள்கின்றேன். ஞானம் என்கின்ற கதவுகளை திற, அறியாமை என்கின்ற திரையை கிழித்தறி தெய்வீக ஆனந்த இருப்பிடத்தை அடைந்து எப்பொழுதும் அமைதியாக இரு. இந்த உடல் உனக்கு வாடகைக்கு கொடுக்கப்பட்ட வீடு. இந்த வீட்டின் சொந்தக்காரர் கடவுள். அவர் அனுமதிக்கின்ற வரை இந்த வீட்டிலே நீங்கள் வசியுங்கள். அவர் மேல் நன்றியுடன்
நம்பிக்கையையும் பக்தியையும் வாடகையாக செலுத்துங்கள். நாவிலே சர்க்கரை இருக்கின்ற வரை ருசியில் இனிப்பு இருக்கும். அதே போல இதயத்திலே அன்பு அமைதி பக்தி இருக்குமேயானால் ஆனந்தத்தை நீ உணர முடியும். உன்னுடைய குறைபாடுகளையும் மற்றவர்களின் தகுதிகளையும் கண்டுபிடி. மற்றவர்களின் குறைபாடுகளை கண்டுபிடிப்பது மகா பாபம். நேர்மையான வாழ்க்கையின் முதல் அடிப்படை தேவை மௌனத்தை கடைபிடிப்பதுதான். ஆன்மீக சாதகரின் பேச்சே மௌனம்தான். மௌனத்தின் ஆழத்தில் தான் கடவுளின் குரலை நீ கேட்க முடியும். இரண்டாவது அடிப்படை தேவை சுத்தம். வெளிப்புற சுத்தம் அல்ல, உட்புற சுத்தம். இந்த உட்புற சுத்தத்துக்கு என்று தனிப்பட்ட சோப்பும் தண்ணீரும் உண்டு. ஆம், உட்புற சுத்தத்திற்கு விடாப்பிடியான நம்பிக்கை என்கின்ற சோப்பும் இடைவிடாத சாதனை என்கின்ற தண்ணீரும் இருக்கின்றன. மூன்றாவது அடிப்படை தேவை தன் கடமையின் மேல் பக்தி கலந்த ஒரு ஈடுபாடு. கடமையே கடவுள், வேலையே வழிபாடு. ஒரு குறிப்பிட்ட வேலை நேரத்தின் போது போடப்படுகின்ற யூனிஃபார்ம் போல வழிபாடு இருக்கக்கூடாது. வேண்டும் போது போடுவதும், வேண்டாத போது எடுத்து விடுவதும். உங்கள் மனமானது இந்த மூன்று அடிப்படை தேவைகள் பற்றி விடாமல் நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும். ஒன்று மௌனம், இரண்டு உட்புற சுத்தம், மூன்று கடமையில் கண்ணாக இருத்தல். இந்த மூன்றும் இருந்தால் உனது வாழ்க்கை செம்மையாக விளங்கும். தொடரும் ஆன்மீக சாதனைகளால் மாயை அல்லது அஞ்ஞானம் என்பதை கடந்துவிட்டால் மேகங்கள் கலைந்தவுடன் பிரகாசிக்கின்ற சூரியனை போல ஆத்மாவின் பரிபூரண வடிவம் வெளிப்பட்டு ஒளிவிடுகின்றது. ஆன்மீக சாதனைகளின் உண்மையான நோக்கமே மாயை என்கின்ற மேகங்களை விரட்டுவதுதான். இறைவனிடம் வைக்கின்ற பக்திதான் மனிதனை முழுமையாக்குகின்றது. மனித பிறவி என்பது எல்லா பிறவிகளுக்கும் பிறகு ஏற்படுகின்ற கடைசி பிறவி. சாதாரணமாக மனித பிறவிக்கு பிறகு வேறு எந்த பிறவியும் கிடையாது. ஆனால் உலகியல் பந்தங்கள் தான் மனிதனை மீண்டும் மீண்டும் பிறக்க வைக்கின்றன. வெற்றியிலும் தோல்வியிலும், லாபத்திலும் நஷ்டத்திலும், இன்பத்திலும் துன்பத்திலும் நிலை தடுமாறாமல் ஒரே மாதிரியாக இருங்கள். உங்கள் மனதை அதற்கு ஏற்ப கவனமாக பழக்குங்கள். ஆனந்தத்தின் கதவுகளை திறக்கின்ற சாவி இதுதான். கர்மயோகத்தின் ரகசியமும் அதன் வெற்றியும் இதுதான். நல்லவர் அனைவரும் மகிழட்டும். தீயவரும், பொய் சொல்பவரும், கோழைகளும், கொடூர மனம் கொண்டவரும் கூட மகிழட்டும். என்னுடைய கருணை அவர்களை புனிதமான பாதைக்கு திருப்பிவிடும். பாவம் செய்பவருக்கும் பழியினால் விழுந்தவருக்கும் என் கதவுகள் மூடப்படுமையானால் அவர்கள் எங்கே போவார்கள்? ஆன்மீக சாதனைகளின் முக்கியமான நோக்கமே மனதை தூய்மைப்படுத்துவதுதான். பக்தி நூல்களின் படி இதில் வெற்றி பெற ஒருவனின் இதயத்தினுள் உறையும் இறைவனிடம் இடைவிடாத தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எந்த வகையிலாவது மனதை இறைவன் வசம் திருப்ப வேண்டும். உன்னுடைய நினைவிலே எப்பொழுதும் இறைவன் இருக்க வேண்டும். உன்னுடைய துன்பங்களை எல்லாம் என்னிடம் கொடுத்துவிட்டு என்னிடம் இருந்து அளவற்ற ஆனந்தத்தை பெறுவாயாக. உலகத்தை புரிந்து கொள்வதை விட நீ கடவுள் என்று உன்னை புரிந்து கொள். உன்னை அறிந்து கொண்டு அமரத்தன்மையை அடைவதற்காக நீ பிறந்திருக்கின்றாய். எந்த ஒரு வார்த்தை இறை சிந்தனையில் ஒருவனை ஈடுபடுத்துமோ அதுதான் அவனுக்கு மந்திரம். மற்றவருக்கு அந்த வார்த்தை பொருளற்றதாக இருந்தாலும் சரி, மனதை ஒருமுகப்படுத்துவதே மந்திரம்.